இந்த பதிவினை வழங்குவோர் மையம் காட்டி உங்கள் மனசுக்கு ஏற்ற வரணமைய உடனடியாக சேவை மையத்தை அணுகவும். பதிவு இலவசம், உடனடியாக திருமணம் கைகூடும். அன்பார்ந்த டாக்டர் தமிழ் சேனல் அன்பர்களே, அரிய நமக்கு கணேசனுடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. இன்றைய தினம் 24/1/2020, ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை, தை மாதம் 10ஆம் நாள், விகாரி வருஷம், தை அமாவாசை தினம். இந்த தை அமாவாசை தினத்தை பற்றிய ஒரு சிறிய ஜோதிட குறிப்பும் ஆன்மீக குறிப்பும் தான் இப்போது தர இருக்கிறோம். இன்றைய தினம் பிதர்களுக்கு மிகவும் உகந்த ஒரு அற்புதமான முழுமையான அமாவாசை தினம். குறிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மூன்று அமாவாசை தினங்கள் அமாவாசை தினங்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த, பிதர்களுக்கு உகந்தது. இன்றைய தினம் தை அமாவாசை என்பது மிகவும் சிறப்பு தான். ஏனென்றால் தட்சிணாயனம் என்கின்ற ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை இருக்கின்ற இருள், அதாவது தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரிய பகவான் உத்தராயண காலமாக தை மாதத்திலே தான் வடக்கு நோக்கி திரும்புகிறார். அதாவது ஒளிமிகுந்த காலத்தை, இந்த ஒளிமிகுந்த காலம் என்பது தேவர்களுக்கு பகல் நேரம். இந்த நேரத்தை மிகவும் புண்ணியமானதாக கருதுவார்கள். இந்த 6 மாத காலம் மிகவும் உத்தராயண காலம் என்கின்ற ஒரு புண்ணிய காலம். இந்த காலத்திலே தன் விருப்பப்படி தன்னுடைய மரணத்தை எதிர்கொள்கின்ற ஒரு வரத்தை பெற்றிருந்த பீஷ்ம பிதாமகர் காத்திருந்து இந்த உத்தராயண காலத்திலே தன் உயிரை நீத்தார். மிகவும் புண்ணியம் வாய்ந்தது இந்த உத்தராயண காலத்திலே வருகின்ற முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை. அதாவது மகரமும் கும்பமும் ஆயுள்காரகனான சனி பகவானுடைய வீடு. இதிலே சனி பகவான் உடைய ஒரு அற்புதமான பெயர்ச்சி தினமாக இன்றைய தினம்தான் மகர ராசியிலே பிரவேசிக்கின்ற ஒரு அற்புத திருநாள். மேலும் ஏனென்றால் இங்கு ஆட்சி பெற்றிருக்கின்ற சனி பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு. இதிலே சூரிய பகவான் தை மாத முதல் நாளிலே பிரவேசித்திருக்கிறார். இதிலே சந்திர பகவானும் பிரவேசித்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் சங்கமமாகின்ற ஒரு அற்புத திருநாளாக இன்றைய தினம் அமாவாசை தினம், அதாவது தை அமாவாசை தினமாக விளங்குகின்ற ஒரு அற்புத திருநாள். பிதர்களுடைய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாள். நீர்க்கடன் செலுத்துவதற்கு இந்த நாள் என்பது மிகவும் சிறப்பு. எனவே ஆற்றங்கரைகளிலோ அல்லது நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்திலோ சென்று காலை முதலே இந்த வழிபாட்டை செய்ய துவங்குவது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் காலை 3 மணி முதலே அமாவாசை தினம் துவங்கி விடுகிறது. நீராடி விட்டு கையிலே தர்ப்பைப்புள்ளால் ஆன ஒரு பவித்திரத்தை நீங்கள் அணிந்து கொண்டு நீரினை அந்த ஆற்றிலே அள்ளி கையிலே எல்லை வைத்து கொண்டு உங்களுடைய முன்னோர்கள் ஒவ்வொருவராக நினைத்து கொண்டு அந்த நீர்க்கடனை நீங்கள் செலுத்துவது என்பது ஆள்காட்டி வரலால் அமைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த மோதிர விரலிலே பவித்திரத்தை, பவித்திர விரல் என்று கூறுவார்கள், அந்த மோதிர விரலிலே பவித்திரத்தை போட்டுக்கொண்டு வலது பக்கம் இருக்கின்ற இந்த கட்டைவரல் பக்கமாக இப்படி திருப்பி அந்த எல்லையும் தீர்த்து நீரையும் அந்த முன்னோர்களை நினைத்து உங்களுடைய கோத்திரம் குளம் ஆகியவற்றை சொல்லி சாதாரணமாக இந்த நீர்க்கடனை செலுத்திவிடலாம். முடிந்தவர்கள் அந்த நீர்நிலையிலே ஆற்றின் கரையோரத்தில் இருக்கின்ற புரோகிதர்களை வைத்தும் செய்து கொள்ளலாம். கொடுமுடி, திருச்சி அம்மா மண்டபம், பவானி கூடுதுறை முதலிய இடங்களில் நாளை காலை மிகவும் விசேஷமாக இந்த தர்ப்பண தினம் கொண்டாடப்படும். அடியேனும் நாளை காலை கொடுமுடியிலே அந்த படகு இல்லத்தில் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு என்னால் முடிந்த அனைத்து ஆன்மீக பெரியவர்களுக்கு அவர்களுக்கு நீர்க்கடன் செலுத்துவதற்கு உதவியாக இருப்பதாக கூறியிருக்கிறேன். ஒவ்வொருவரிடமும் நடக்கின்றது தான். இந்த தை அமாவாசை தினத்திலே நீங்கள் நீர்க்கடன் செலுத்தும் பொழுது அவற்றினை கரையிலே நின்று பார்த்து கொண்டிருந்த, காத்து கொண்டிருந்த உங்களுடைய முன்னோர்கள் அந்த நீர்க்கடனை வாங்கி கொண்டு தான் அந்த இந்த வருடம் முழுவதுமே அவர்கள் கழிக்க வேண்டியிருக்கிறது. மேலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்திலே உங்களுக்கு இது நாள் வரை இருந்த பித்ரு தோஷம் என்பது அறவே அகன்றுவிடும்.
மேலும் உங்களுடைய சந்ததியர் வருங்கால சந்ததியர்களுக்கும் அந்த பித்திரு தோஷம் அண்டாத வகையிலே அவருடைய ஜாதக அமைப்பு அமைந்துவிடும். எனவே இந்த நீர்க்கடனை நீங்கள் விடாமல் செய்து விடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பித்திருக்கடனை நாளைய தினம் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து முறைப்படி செய்து கொள்வது மிகவும் சிறப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவது அன்புள்ள நாமக்கள் கணேசன் வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.